Winxclass Academy சார்பாக அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் நாம என்ன பார்க்க போறோம்னா TNPSC Group 2 க்கு prelims க்கு எப்போ வந்து ரிசல்ட் வெளியிடுவாங்க. சோ அது மட்டும் இல்லாம நிறைய மாணவர்கள் நம்ம கிட்ட கேக்கக்கூடிய சந்தேகம் என்ன அப்படினா சார் மார்க் எப்போ சார் பப்ளிஷ் பண்ணுவாங்க? ஏற்கனவே வந்து TNPSC Group 2 Group 4 அட்டெண்ட் பண்ணவங்களுக்கு இது பத்தின விவரங்களுக்கு தெரியும் எப்படி என்ன அப்படின்றது. சோ ஃப்ரெஷ் கேண்டிடேட்ட பொறுத்த வரைக்கும் மார்க் எப்போ சார் வெளியிடுவாங்க? நான் எவ்வளவு மார்க் எடுத்திருக்கேன் அப்படிங்கறது நான் எப்போ தெரிஞ்சிக்கிறது அப்படிங்கற மாதிரி கேக்குறாங்க. என்ன அப்படினா நீங்க பாஸ் பண்ணிட்டீங்க, அதாவது பிரைமரி எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படினா நமக்கு வந்து ஒரு நம்மளுடைய ரெஜிஸ்டர் நம்பர் மாதிரி அவங்க கொடுத்துருவாங்க, PDF கொடுத்துருவாங்க. நம்ம எல்லாம் நம்மளுடைய ரெஜிஸ்டர் நம்பர் வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. அதல நம்ம நம்பர் இருந்துச்சு அப்படினா நம்ம பாஸ் பண்ணிருக்கோம், மெயின்ஸ்க்கு வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணனும் அப்படிங்கறத நாம தெரிஞ்சுப்போம். சோ ஆனா நீங்க பாஸ் பண்ணாலும் சரி ஃபெயில் ஆனாலும் சரி நீங்க வந்து நம்மளுடைய மதிப்பெண் வந்து தெரிந்து கொள்ள முடியுமா அப்படின்னா அது வந்து ஸ்டார்டிங்கில் வந்து தெரிந்து கொள்ள முடியாது. ஸோ TNPSC வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அகாடமி ஆகட்டும் ஸ்டூடெண்ட் தரப்புலையும் பார்த்திங்க அப்படின்னா இது சம்மந்தமாக நிறைய பேர் வந்து கோரிக்கை வச்சுட்டே தான் இருக்காங்க. தொடர்ந்து ஒரு வெளிப்படை தன்மை வேணும். ஸோ நீங்கள் வந்து பிரைமரி எக்ஸாமுக்கு வந்து யாரெல்லாம் பாஸ் அப்படின்னு சொல்லி ஒரு PDF கொடுக்குறீங்கன்னு கேட்டு தேர்வு எழுதுனா அத்தனை பேருக்கு அவன் பாஸ் பண்ணால் ஃபெயில் ஆனால் பட் அவன் வந்து 200 கேள்விகளுக்கு 300 மார்க் டெஸ்ட்டில் இருக்கான், அந்த 300க்கு எவ்வளோ மார்க் அவன் எடுத்திருக்கான்றதை ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணும்போதே நீங்கள் வந்து மார்க் வந்து தெரிஞ்சிருக்கான அந்த இது வந்து வெளியிடுங்க அப்படின்னு சொல்லி கோரிக்கை வச்சுட்டு தான் இருக்காங்க. ஆனால் TNPSC அதை வந்து கண்டுகொள்ளாமல் அப்படியே தான் வந்து எப்பயுமே பார்த்தீங்கன்னா பிரிமிலர் யார் பாஸ் தான் சொல்லுவாங்க, ஆனால் மார்க் வெளியிட மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து இப்போ TNPSC-க்கு வந்து நம்ம அப்ஜெக்ஷன் பண்ணுறோம் இல்லையா, நீங்கள் வந்து இது சில ஆன்சர்லாம் தவறாக இருக்குது, நாங்கள் வந்து அப்ஜெக்ஷன் பண்ணுறோம், மேல்முறையோட கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரிலாம் அப்ஜெக்ஷன் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா. ஸோ இதுக்கு வந்து ஃபைனலுக்கு எப்போ விடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அது கூட பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஸ்டார்டிங்கில் விட மாட்டாங்க, தொடக்கத்தில் எல்லா ப்ராசஸும் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபைனலாக தான் ஃபைனலுக்கு ஆன்சரே விடுவாங்க. ஸோ சில கேள்வி நம்ம அப்ஜெக்ஷன் பண்ணதுக்கெலாம் அவங்க வந்து மார்க் கொடுத்தாங்களா, அதை வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்களா அப்படின்றது கூட முன்கூட்டியே நமக்கு வந்து தெரியாது. ஸோ இதனால தான் வந்து நிறைய பேர் என்னங்கன்னா TNPSC வந்து இன்னும் வெளிப்படைத்தன்மையோடு வந்து நடந்துக்கணும் அப்படின்றத நிறைய கோரிக்கை வைக்கிறாங்க. ஏன்னா நிறைய போர்டு வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணும்போது அவங்களுடைய மதிப்பெண் வந்து நமக்கு தெரிஞ்சிக்கலாம். இப்போ 300 மார்க் நீ டெஸ்ட் எழுதுற, நீ பாஸ் பண்ணிருக்கியா, நீ ஒரு மார்க் எடுத்திருக்க பாஸ் பண்ணிருக்க, ஓகே ஃபெயிலாக இருக்கியா, ஓகே நீ இவ்வளோ மார்க் எடுத்திருக்க ஃபெயிலாக இருக்கு. ஸோ அப்படின்ற மாதிரி நம்ம வந்து தெரிந்து கொள்ள முடியும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த எக்ஸாமுக்கு நம்ம ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது ஓ இந்த அளவுக்கு மார்க் நம்ம எடுத்திருக்கோம், ஸோ இன்னும் நம்ம இவ்வளோ எடுக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா பிரிமரி எக்ஸாம்க்கான ரிசல்ட் மார்க் தெரிஞ்சுன்னா குரூப் 4 படிக்கிறதுக்கு நமக்கு இன்னும் வந்து மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா மார்க்கும் வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க, ஃபைனலுக்கு ஆன்சரும் பப்ளிஷ் பண்ணுறாங்க, பட் அது வந்து தொடக்கத்திலே பண்ணுறதில்ல, எல்லா ப்ராசஸும் முடிஞ்சு கடைசியாக பண்ணுறீங்க. இப்போ லாஸ்ட் டைம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா குரூப் 2க்கு எப்போ வந்து இவங்க மார்க் வந்து பிரிலிம்ஸ்க்கு மெயின்ஸ்க்குலாம் விட்டுருக்காங்க அப்படின்றத உங்களுக்கு காட்டுற மாதிரிங்க. ஸோ இந்த தமிழில் நீங்கள் பார்க்குறத பார்த்திங்கன்னா நம்ம யூடியூப்பில் போட்ட வீடியோ தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2018 பிரிமினரி எக்ஸாம் நடந்தது, குரூப் 2 நடந்தது. ஸோ அந்த குரூப் 2க்கே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2 வருடம் 6 மாதம் கழித்து தான் பார்த்திங்கன்னா அந்த மதிப்பெண் தெரிந்து கொள்ளக்கூடிய அந்த லிங்க்கை வந்து நமக்கு வந்து கொடுத்தாங்க. ஸோ மதிப்பெண் எப்போ கொடுக்குறாங்கன்னா எல்லா ப்ராசஸும் முடிஞ்சு கடைசியாக தான் வந்து நம்மளுடைய மார்க்கை வந்து தெரிஞ்சுக்கிற மாதிரி கொடுக்குறாங்க. பிரிமினரிக்கு ரிசல்ட் கொடுக்கும்போதே நம்ம மார்க் வந்து நம்மளால் வந்து தெரிந்து கொள்ள முடியாது. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு எக்ஸாம் நடக்குது, இப்போ ரீசெண்டாக கூட ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து குரூப் 1க்கு வந்து உங்கள் மதிப்பெண் தெரிந்து கொள்ளலாம்னு சொல்லி ஒன்று விட்டாங்க. ஸோ அந்த எக்ஸாம்லாம் எப்போ நடந்ததுன்னு நீங்கள் பார்த்தாலே தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி ரொம்ப டிலே பண்ணி எல்லா ப்ராசஸும் முடிஞ்சு வந்து ரிசல்ட் வர்றது எந்த வகையில் சரி அப்படின்றது தெரியல. ஸோ OMR மெத்தடில் நம்ம வந்து எக்ஸாம் அட்டன் பண்ணுறோம், கம்ப்யூட்டரில் ஸ்கேன் பண்ண போது. ஸோ ஸ்கேன் பண்ண உடனே நம்ம மார்க் என்ன அப்படின்றத அவங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். ஸோ அந்த மார்க்கோட பேஸ் பண்ணி தான் அவங்க வந்து நம்ம பிரிமினரில் யார் பாஸ்ன்றதை சொல்ல போகிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது கம்ப்யூட்டரில் இன்னும் யாராருக்கு எவ்வளோ மார்க் அப்படின்றத பப்ளிஷ் பண்ணுறது ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஸோ TNPSC ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படின்றது பல பேரோட கேள்வியாக இருக்குது. சரி ஓகே, நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம் TNPSC இந்த வருஷமாவது வெளிப்படைத்தன்மையாக வந்து மார்க் முன்கூட்டி விடுறாங்களா இல்லை ஃபைனலுக்கு ஆன்சர்லாம் முன்கூட்டி விடுறாங்களா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஸோ ரிசல்ட் எப்போது சார் விடுவாங்க, அதாவது பிரிமிலரி வந்து யார் பாஸ் பண்ணியிருக்க, மெயின்ஸ் வந்து நான் எலிஜிபிள்ன்றது எப்போ நம்ம தெரிஞ்சிக்கலாம் அப்படின்னா நாம எப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம், இதுக்கு முன்னாடி கடந்த வருடங்கள் எப்படிலாம் விட்டுருக்காங்கன்னு பார்த்து நம்ம சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, ஸோ நமக்கு வந்து ஜூன் மாதம் கடைசி வாரத்தில் அதாவது பார்த்திங்கன்னா 27 வந்து நமக்கு மண்டே வருது இல்லையா. ஸோ 27 முதல் 30ஆம் தேதிக்குள்ளே கடைசி வாரத்தில் மேபி வந்து அந்த 29 அல்லது 30க்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து ஜூனோட கடைசி வாரம் லாஸ்ட் 2 டேஸ் அல்லது 3 டேஸில் வந்து நமக்கு பிரிமினரி எக்ஸாமுக்கான ரிசல்ட் வந்து வெளியிடுவாங்க. ஸோ அப்போ கூட நம்ம ரிஜிஸ்டர் நம்பர் தான் வரும், மார்க் என்னன்னு சொல்லி வராது. அதில் வந்து நம்ம ரிஜிஸ்டர் நம்பர் இருந்துச்சு அப்படின்னா நாம் வந்து அடுத்துக்கடுத்துக்கு மெயின்ஸ்க்கு வந்து நம்ம போகலாம், அதுக்கு வந்து நம்ம அப்ளை பண்ணணும், சம்டைம் வந்து அந்த சர்டிஃபிகேட்டில் அப்லோட் பண்ண சொல்லுவாங்க, அதெல்லாம் நம்ம பண்ண வேண்டியது இருக்குமா அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் ஜூன் கடைசி வாரம் 28 29 அந்த லாஸ்ட் 3 டேஸ்க்குள்ளே வந்துடும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த மார்க் எப்போ பார்க்கலாம் அப்படின்னா ஃபைனலாக நம்ம எல்லா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இப்போ 2023 எண்டிங்கில் கூட அவங்க விடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எப்போ விடுவாங்கன்னு சொல்ல முடியாது, மார்க் வந்து தற்சமயத்து உடனடியாக ஃபஸ்ட்லேயே நம்மளால் வந்து பார்க்க முடியாது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க.
டிஎன்பிஎஸ்சி வந்து அஃபீஷியலாக வந்து அவங்க இந்த மாதிரி வந்து எல்லாமே கொஞ்சம் வெளிப்படைத்தன்மையோட மார்க்கு கட் ஆஃப் எல்லாமே வந்து பப்ளிஷ் பண்ணாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படி தான் மாணவர்களோட கருத்தும் அப்படி தான் இருக்குது. அதே மாதிரி அகாடமி கூட நிறைய பேர் வந்து இதை பற்றி பேசியிருக்காங்க, ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க. பாப்போம் இந்த வருடம் என்ன பண்ண போகிறாங்க டிஎன்பிஎஸ்சிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ வீடியோ முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, ஃபஸ்ட்டே வந்து மார்க் விட்டால் நல்லாயிருக்குன்னு நினைக்கிறீங்க, எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் வந்து வழக்கம் போல் மார்க் விடட்டும் ஃபைனலுக்கு ஆன்சர் விடட்டும்னு நினைக்கிறீங்களா அப்படின்றத உங்களுடைய கருத்து என்ன பண்ணுறத கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.